தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள தலைவர்களின் சிலைகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ். பாண்டிராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். எங்கெங்கு யாருடைய சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? பாலவில், சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையினுடைய சார்பில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வவுசி பூங்காவில் வவு சிதம்பரனார் அவர்களுக்கும், அதே போல மயிலாடுதுறையில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களுக்கும், புதுக்கோட்டையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்களுக்கும் ₹66,00,000 செலவில் அமைக்கப்பட்டுள்ள திருவுருவச் சிலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். மேலும் ஈரோடு மாவட்டத்தில் உத்தமத்தியாகி ஈரோடு ஈஸ்வரன் அவர்களுக்கும், அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் சென்னை மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் பா சுப்பராயன் அவர்களுக்கும் ₹100,00,000 மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட உள்ள திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கங்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியில் தலைமைச்சர் இறையன்பு மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறையினுடைய அமைச்சர் சாமிநாதன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உள்ளிட்ட அரசு துறை உயரதிகாரிகள் பலர் பங்கேற்றிருக்கின்றனர். பாலவேல், நன்றி பாண்டிராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.